வணக்கம் சார். அதரே அதுக்குள்ள வணக்கத்தை கத்துக்கிட்டியா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலையை ஒப்படைக்க போறேன். சொல்லுங்க சார். ஓவர் டைம் எடுத்துக்கிட்டாலும் செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். ஓவர் டைம் எடுத்து செய்யறதுக்கு இது ஆபீஸ் வேலை இல்ல, என்னுடைய சொந்த வேலை. எதுவா இருந்தா என்ன சொல்லுங்க சார். சொல்றேன், ஆனா நான் சொல்ல போறத எந்த வகையிலயும் நீ தவறா எடுத்துக்கிறது இல்லைன்னு உறுதிமொழி கொடுத்தா சொல்றேன். இல்லாட்டா அடட, நான் உங்களை அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். நீங்க தாராளமா சொல்லுங்க. சொல்றேன், கொஞ்சம் உட்கார்ந்து பேசுமா? என் ஃப்ரெண்டு ரகு இருக்கானே, ரகு நம்ம ஆபீஸ்லயும் நல்லா இருக்கு. அவன் இன்னைக்கு மேனேஜர் இருக்க வேண்டியவம்மா. அவருக்கு கிடைச்ச மேனேஜர் வேலையைத்தான் உங்களுக்கு கொடுத்தாரு. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அவர் ரொம்ப நல்லவர். அப்படிப்பட்ட நல்லவனுக்கு நாம ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தை செய்து வைக்கணும். செய்வோமே, என்ன செய்யணும்? அதாவது ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு முக்கியமானதும் முதன்மையானதும் எது? சாப்பாடு தானே? ஆமா சார். தென்னிந்தியர்களான எங்களுக்கு வழக்கமான சாப்பாடு என்ன தெரியுமா? தெரியுமே, சாதம் சாமார் வடா ரசா பாயசம். ரசா வடா பாயசம் அது விட்டு விட, வேளா வேலைக்கு மோர் சோறாது கிடைக்க வேணா? கிடைக்கணும் சார். அது கிடைக்காம இங்க கிடைக்கிற சப்பாத்திய தின்னு தின்னு நான் ஒரு வகையா சமாளிச்சுட்டு இருக்கிறேன். அவனுக்கு வயிற்று கோளாறு ஏற்பட்டு பல நாள் பட்டினி. ஐயோ பாவம். பாவம் இல்லையா? அதனால தென்னிந்திய உணவு அவனுக்கு உடனடியா கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யும். எப்படி? இங்கதான் கதை கேக்குறேன். நம்ம ஆபீஸ்ல வித்தியாசம் இருக்க கூடாது. இல்ல, ஒரு தென்னிந்திய பொண்ணு மங்களம் வித்தியாசம் நினைச்சுக்க கூடாது. இல்ல, அந்த மங்களத்தை வித்தியாசமா நினைக்கவே கூடாது. இல்ல சொல்லுங்க. அந்த மங்களத்தை நம்ம ரகுவுக்கு சாப்பாட்டுக்காக வித்தியாசமா நினைக்க கூடாது, கல்யாணம் செய்து வச்சிடலான்னு நினைக்கிறேன். நல்ல காரியம் தானே சார். ஆமா, இதுல நான் என்ன செய்யணும்? இங்கதான் இருக்கு சுறுசுறுப்பு. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த மங்களத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவ நம்ம ரகுவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாளா? ஆனா அவ சம்மதிச்சாலும் அவங்க குடும்பத்தார் ஒத்துக்கிறாங்களா? ஏன்னா இவர் பொம்பளை பிள்ளை, தாராளமா போய் அழகா விசாரிச்சு வரலாம். எங்களால முடியுமா? நாளைக்கு இதே டைமுக்கு இங்க வாங்க சார். வந்தா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சொல்லிடுறேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்ல பதிலா இருக்கணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம், இல்லையா? யாருக்குமே தெரியக்கூடாது. கெட்ட படிக்கணும் கதைய. முயற்சிவேன் சார். சார் என்ன? இல்ல சந்தேகம். என்ன என்ன சந்தேகம்? வாங்க. என்ன என்ன சந்தேகம்? கல்யாணம் ரகுவுக்கு தானே? நான் தேர்ந்தம்போ ரகு தாமா கல்யாணம். நீ கதையை மாத்தி தொலைக்காத, போகும்போதே ரகு 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 ரகுன்னு சொல்லிட்டே போ. ரகு ரகு போ. சரி.